ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்குது ஸோ ஸ்கின்னை. அதனால் நான் நல்லாவே வந்துட்டு நேரம் எடுத்து நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகுது. என்னோட கழுத்துலேயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். செம்ம ஸ்மூதாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு நான் வெளியில் போய் தான் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வெளியில் எங்கேயும் அவுட்டிங் போகலை. உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து பேபி பர்த் ஆகி 2 மந்த்து தான் கம்ப்ளீட் ஆகி இருக்கு. வெளியிலலாம் எங்கேயும் போகல, பட் நான் வீட்லேயே ஃபோட்டோஷூட் வந்து பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலன்னா இதுதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் போய் பார்த்தீங்கனாவே தெரியும் ஃபோட்டோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து மாமாஎர்த்லேருந்து சன்ஸ்க்ரீனும் லிப்பாமும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்பாம் பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்தோட லிப் டென்ட்டு தான் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ வீட்டில் இருந்தாலும் பண்ணணும், வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் போட்டுட்டு போகிறது தான் பெட்டர். அப்போ தான் உங்களோட ஸ்கின் ப்ரொடெக்டிங்காக இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஐப்ரோஸ் ஃபில்லிங் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். அதை வேக்ஸோடு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி என்னோடய பிஏசி ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைனாக ஒரு கைட்லைன் மாதிரி மேலே போடுறேன். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைனாக ஹார்ஷாக விடாமல் நம்ம அந்த ஸ்பூலி வச்சு மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் நல்லா வந்து ஈவனாக வந்து கோம் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோப் மோஷனில் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஐப்ரோ வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும், இன்டென்சிஃபையாக வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க இந்த ஒரு பேலட் வச்சு நான் எத்தனை வந்துட்டு பிஎஸ்சியோடது பொமேடு கூட யூஸ் பண்ணால் கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இதில் தான் கொடுக்குது. அதனால் நான் இதையே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஸ்மோக்கி ஐ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கும். அந்த ப்ரௌன் ஷேடை என்னோடய ட்ரான்சிஷன் ப்ளஸ் என்னோடய லிப்ஸ்லையும் நல்லா இன்டென்சிஃபையாக வந்து பில்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ்ஷை வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் பண்ணப்போ டிஎம் பண்ணியிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். 720 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள், செம்ம குவாலிட்டி, ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கில் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித் பெல்ட்டோட வரும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே வந்து ஐகார்டில் வைக்கிறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக லிங்கோட ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஒரு லிக்விட் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு ப்ரைமர், கலர்பாரோட ப்ரைமர் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். அப்ளை பண்ணுற இடம்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ரைமர் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா ஆயில் கண்ட்ரோலிங்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், போர்ஸையும் க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த சம்மரில் ஆயில் கண்ட்ரோலிங்கான இருக்கிற ப்ரைமர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிலிக்கான் பேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக்கோட டேக் கவர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பரான ரஸ்டி ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். இதை வந்து என்னோடய மவுத்துக்கு சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதையே வந்துட்டு அப்படியே நல்லா இந்த மாதிரி சாஃப்டான சூப்பரான ஸ்பஞ்ச் பிஎஸ்சியோடது, அந்த குட்டி குட்டி ஸ்பஞ்ச் 4 பீஸ் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு 380 சம்திங் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைக்காலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பஞ்சை வந்து வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்கும். இதை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் கன்சீலர் மீடியம் பேலட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இருக்க டார்க் ஷேடை என்னோட ஆரஞ்ச் கரெக்டர் போட்ட இடம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கையால் டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி முடித்த பிறகு நல்லா நியூட்ரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி ஸ்பஞ்சை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து என்னோடய மேக்கோட NC45 ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NC45. இதை வந்துட்டு நல்லா டாட் வச்சுக்கிறேன். இது நல்ல ஒரு எல்லோ டிண்டடான ஒரு சூப்பர் டூப்பரான ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து நல்லாவே நீங்கள் ஒரு ஒகேஷனல் டைம் போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு போகலாம். செம்ம லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களோட மேக்கப்பில் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா
நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹையன் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்பஞ்சில் பண்ணிங்கன்னா முக்கவாசி வந்துட்டு ஸ்பஞ்சிலேயே போயிடும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ் ப்ராடக்டை ரொம்ப மைல்டாக லைட்டாக வந்து டேப் பண்ணி எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்குவேன். பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்பஞ்சில் போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஸ்பஞ்சாக இருந்தாலும் லைட்டாகவது உறிஞ்சும். ப்ரஷ் வந்து அப்படி இல்லை. ஸோ அதனால தான் நான் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரைட் வேயில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ப்ரஷில் அப்ளை பண்ணாலும், ஓகேங்களா. அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி அகெயின் இன்னொரு லேயர் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சட்டில்டாக தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ஒரு லேயர். ஸோ அதுவே வந்துட்டு ஓகே, பட்டு நான் ஃபோட்டோஷூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியணும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணுன்றதுக்காக ஃபுல் கவரேஜ் மாதிரி நான் அகெயின் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நான் மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சிலர் எடுத்துக்கிறேன். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஸோ எல்லாரோட வேனிட்டிலையும் எல்லாரோட மேக்கப் திங்ஸ்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு கன்சீலர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்னோடய ஷேடு ஹைலைட்டிங் ஷேடு வந்து 144. இதுவே எனக்கு நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேடாக இருக்கும். மேக்கோட இந்த ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நான் எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டர் பண்ணிக்கிறேனோ அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இது ஒரு ஃபுல் கவரேஜ் பவுடர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கவரேஜ் கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைல் லைனை கூட வந்து கவர் பண்ணிடும். ஸோ நீங்கள் சைடில் ஸ்மைல் லைன் இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு நான் மேபிளினோட ஃபிட்மி இந்த ஒரு காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். என்னோடய ஜா லைனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். NC42 பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 2-3 ஷேடே வந்துட்டு எனக்கு NC45 3 ஷேடே வந்துட்டு அது ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ காம்பாக்ட் பவுடர் மட்டும் தான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு சுகரோட இந்த ஒரு கோகில் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அண்டர் ஐக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்லூசன் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி டின்டட் பவுடர்ஸ் வேறு மாதிரி உங்களோட ஷேடுக்கு இல்லாமல் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, செட் ஆகாது. இப்போ வந்து ஹுடா பியூட்டியில் இருக்க இந்த ஒரு பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். என்னோடய காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு கீழே அதை செட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு கீழே நான் வந்துட்டு லைட்டாக ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அதை இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பெரிய ப்ரஷ்ஷில் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய கான்டோர் லைட்டாக வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் கான்டோர்டாக தான் இருக்கும், லைட்டாக வந்து பண்ணிக்கிட்டேன். ப்ளஷ்ஷும் வந்து ரொம்ப லைட்டாக பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட தேவை இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க, தேவையில்லை கூட. ப்ளஷ்ஷெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியில் போட்டு போக மாட்டீங்க அப்படின்னா வேணாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ரொம்ப மைல்டாக தான் ப்ளஷ் போடுவேன். எப்போவுமே என்னோடய ஃபேஸ்க்கு அதிக ப்ளஷ் வந்து செட் ஆகாது. இப்போ வந்து ஓவராலாக ஃபேஸ் மேக்கப் வந்து முடிய போகுது. ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய மேபிளினோடது அப்ளை பண்ணிக்கிட்டேன், மோல்டன் கோல்டு ஹைலைட்டர். ஸோ எல்லா ப்ராடக்டோட நேம்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயம், நீங்கள் மேக்கப் ஃபேஸ் மேக்கப் எப்போ முடிக்கிறீங்களோ அடுத்த செகண்டே நீங்கள் வந்துட்டு உங்களோட பிளெண்டர் வச்சு ஓவராலாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்ஷாக இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா அங்கங்கே திட்டுத்திட்டா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர் வந்து போட்டுக்கிட்டேன். லிப் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மைக்ளாம்ல இருந்து வாங்கினது. எல்லாத்தோட ஷேட்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது ஒரு செம்ம நியூடான ஒரு ஷேடு. இந்த ஷேட் போட்டேன் ரொம்ப வந்துட்டு ஆல்ரெடி ஐஸும் அதே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்துட்டு பாப்பப்பாக தெரியாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பார்த்தேன் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. நான் அகெயின் வந்துட்டு இந்த ஒரு லைட்டான நியூ ஷேடு, இது வந்து மாமாஎர்த்தோட லிப் சீரம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கையால் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பாப்பப்பாக தெரியணும், பட் எனக்கு வந்து இன்றைக்கி நியூடு தான் வேணும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். எனக்கு பர்சனலாக என்னோடய பர்த்டே மேக்கப் லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய ஃபுல் பிக் வந்து நான் இங்கே வந்துட்டு போடுற பாருங்கள். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் அண்டு இந்த ஸ்லிப்பர் இந்த அக்சசரிஸ் எல்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கேன்றத ஐகானில் வைக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.